ஸோ இன்றைக்கி நம்ம இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் யூசர் மேனுவல். ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு வந்து போஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் டேட்டாஸ் எப்படி என்ட்ரி பண்ணணும், ஸோ எந்தெந்த டேட்டாஸ் எந்தெந்த ஐக்கான்ஸ் எதுக்காக, ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸாக வந்து எலாபரேட்டாக வந்து இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன் பேர் வந்து போஷன் ட்ராக்கர் அப்ளிகேஷனுடைய டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு போஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸை டவுன்லோட் பண்ண சொல்லணும். ஒன்ஸ் அதை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எம்பின் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு எம்பின். ஸோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு எம்பின்னை என்ட்ரு பண்ணாங்கன்னா லாகின் ஆகிடும். ஒன்ஸ் லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து லாகின் ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணும். ஒன்ஸ் மொபைல் நம்பரை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் அடுத்தது கீழே என்ன கொடுப்பாங்கன்னா எம்பின் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்பாங்க. எம்பின் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்மளுடைய ஆப்பில் வந்து அந்த அங்கன்வாடிய ஒர்க்கர் வந்து லாகின் ஆகிடுவார். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விண்டோ வந்து கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கன்வாடி யார் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய நேம் வந்து இங்கே வரும், வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ போஷன் ட்ராக்கர். ஸோ இதில் வந்து எத்தனை டீட்டெயில்ஸ் கொடுக்குறான்னு பார்த்தா ப்ரெக்னென்ட் உமனுடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம், லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ சில்ட்ரன்ஸ் 0 months to 6 months அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ சில்ட்ரன்ஸ் 6 months to 3 years வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறது வந்து இதில் கொடுக்கணும். ஸோ சில்ட்ரன்ஸ் 3 years to 6 years வரைக்கும் இருக்க சில்ட்ரன்ஸு இதில் லாகின் பண்ணி நம்ம அவங்களுடைய டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடலசன்ட் கேர்ள்ஸ்ன்னு இருக்குங்க இல்லையா, இது வந்து 6 வயசுலேருந்து 18 வயசு இருக்கிற சிறுமிகள் கேர்ள்ஸுடைய நேம்ஸ் அவங்க டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் அடலசன்ட் பாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் வந்து 6 வயசுலேருந்து 18 வயசு வரை இருக்கிற ஜென்ஸ் பாய்ஸுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இது வந்து டெய்லி ட்ராக்கிங். ஸோ டெய்லி எப்படி ட்ராக் பண்ணுறோம் அப்படின்றதையும் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து ஆன் இருக்கு. ஸோ இந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணி நமக்கு தேவையான லாங்குவேஜில் வந்து ஃபுல்லாகவே மாற்றிக்கலாம். ஸோ இங்கே ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாகவே வந்து தமிழில் மாறிடும் ஓகேங்களா. ஓகே, கர்ப்பிணி பெண்கள் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுக்கும். ஸோ இந்த ஆப்பில் நம்ம என்ட்ரி பண்ண போகிற மொத்த டேட்டாவுமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் மதர்ஸ், டெய்லி ட்ராக்கிங், ஏடபிள்யூசி இன்ஃப்ரா செக்லிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் சில்ட்ரன்ஸ் ஏஜ் 0 to 6 months, சேம் 6 months to 3 years, 3 years to 6 years, அடலசன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னா 6 வயசுலேருந்து 18 வயசு வரை இருக்கிற பாய்ஸு, இதில் வந்து 6 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற கேர்ள்ஸுடைய டாஸ் வந்து நம்ம உள்ளே என்ட்ரு பண்ண போகிறோன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிச்ச அந்த லாகின் ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி லாகின் ஆகிடும் ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த ஆப்பில் ப்ரெக்னென்ட் உமன் அப்படி இருக்குங்க இல்லைங்களா, இந்த ப்ரெக்னென்ட் உமனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பெனிஃபிஷியரி அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணதுனால இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ் இருக்குது. அப்படி நீங்கள் புதுசாக இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே எம்டியாக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்ட் உமன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டா ஆட் பெனிஃபிஷியரி அப்படின்னு காமிக்கும். இந்த ஆட் பெனிஃபிஷியரியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ அதில் என்ன கேட்கும்னா நேம் கேட்கும். ஸோ நேம் அப்படின்னா ப்ரெக்னென்ட் உமனுடைய நேம். ஆதார் கார்டு கேட்கும். ஸோ ஆதார் கார்டு நம்பருடைய நம்பர் வந்து மேண்டட்ரி கிடையாது. ஸோ ஹெல்த் ஐடி தெரிஞ்சால் வந்து அதை என்ட்ரி பண்ணிங்க, இல்லைனா விட்டுடலாம். டேட் ஆஃப் பர்த், ஸோ எந்த என்ன டேட்டில் வந்து அவங்க பிறந்தாங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கணும். அப்படி அது தெரியல அப்படின்னா எந்த இயர்லையாச்சும் பிறந்தாங்கிற டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் வந்து மஸ்ட், நேம் அண்டு மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒன்ஸ் இந்த நேம் அண்டு மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிஷியரி நேம், ஸோ அவங்க பேர் என்னன்னு கொடுத்துருங்க, ஆதார் நம்பர் கொடுத்துருங்க, ஹெல்த் ஐடி கொடுத்துருங்க, ஸோ டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்து இயர், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு வந்து அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ லாஸ்ட் ஸ்க்ரீனில் நேமில் வந்து டெஸ்ட் 20 கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஃபோன் நம்பர் வந்து இந்த நம்பர் கொடுத்ததுனால அவங்களுடைய நேம் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து விசிபிள் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பெனிஃபிஷியரி சப்மிட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் இங்கே ரைட் சைடில் ஒரு 3 dots வச்சு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல்னு கேட்கும். அடுத்தது வந்து என்டர் இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அப்டேட் ப்ரொஃபைல்னால் ஒன்றும் இல்லை, லாஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம
ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அப்டேட் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே ஆதார் கார்டு வந்து ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ டேட்டில் வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் இந்த அப்டேட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ என்டர் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அடுத்து கிளிக் பண்ணணும். இந்த என்டர் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே என்ன கேட்குன்னா பெனிஃபிஷரி என்டர் டேட் ஃபார் பெனிஃபிஷரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ எந்த நாள் வந்து நம்ம வந்து அந்த பெனிஃபிஷரியுடைய டேட்டாஸை வந்து டைப் பண்ண போகிறோமோ அன்னைக்குடைய டேட் அப்படி அதுதான் போடணும். ஓகேங்களா? என்னைக்கு வந்து நீங்கள் அதில் டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்ற அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீ எந்த நாளில் வந்து அவங்க டேட்டாவை என்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த டேட் வந்து இதில் போடுற மாதிரி இருக்கும். இந்த சைடில் இருக்க கேலண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் இயரு எந்த மந்த்து எந்த டேன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் சப்மிட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நியூட்ரிஷன் லெவல் இருக்கு இல்லையா, இதில் மொத்தமாக மூணு ஃபார்ம் இருக்குது இந்த ப்ரெக்னென்ட் உமனில். ஒன்று வந்து நியூட்ரிஷன் லெவல், இன்னொன்று வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன். ஸோ இந்த மூணுமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நியூட்ரிஷன் லெவல் வந்து அவங்க ஹைட் எத்தனை இன்ச்சஸில் இருக்காங்க, வெயிட் எத்தனை கேஜிஸில் இருக்காங்க, ஹோமோக்ளோபின் வந்து எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் வந்து எத்தனை மந்த் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட்னு ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸுக்கு வந்து இந்த பேஜ் வந்து மூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அவங்க என்ன டேப்லெட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க, இப்போ ஃபோலிக் ஆசிட் எடுத்துகிட்ருக்காங்களா, இல்லை அயன் எடுத்துகிட்ருக்காங்களா, இல்லை விட்டமின்ஸ் எடுத்துகிட்ருக்காங்களா, இல்லை கால்சியம் எடுத்துகிட்ருக்காங்களா, இல்லை எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் த எனர்ஜி இன்டெக்ஸ், என்ன எனர்ஜி அவங்க வந்து இன்டெக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ரோட்டீன் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எங்கே போய்டுன்னா நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷனுக்கு போய்டும். ஸோ இந்த நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா இந்த டிஹெச்ஆர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சில ஸ்டேட்டில் வந்து ரேஷன் அரிசி வந்து அவங்களுக்கு டைரெக்டாகவே எடுத்து போய் கொடுத்துருவாங்க, டேக் ஹோம் ரேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் இதை கிளிக் பண்ணிங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லை நீங்கள் சமைச்சு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, ஹாட் குக்குடு மீல் கொடுத்துருக்கீங்கன்னா இதை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் டைப் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் அவலிங். ஸோ அவங்க வந்து என்ன ஹெல்த் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அலோபதியில் அவங்க மெடிசன் எடுத்துட்டுருக்காங்களா, இல்லை ஹோமியோபதியில் மெடிசன் எடுத்துகிட்ருக்காங்களா, இல்லை ஆயுஷில் வந்து அவங்க மெடிசன் எடுத்துகிட்ருக்காங்களா அப்படின்றத வந்து இதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ ப்ரெக்னென்ட் உமனுடைய எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இதில் கொடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தது இந்த ப்ரெக்னென்ட் உமன் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னா பாலூட்டும் அம்மாக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லாக்டேட்டிங் மதர்ஸ் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாக்டேட்டிங் மதர்ஸ் இருக்கு இல்லையா உமன்ஸ், ஸோ அவங்களுக்கும் என்ன பண்ணணும்னா எப்பயும் போல் ஆட் பெனிஃபிஷரி தரணும். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பெனிஃபிஷரி கொடுத்துட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் கலரில் ஒரு த்ரீ டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் ப்ரொஃபைல். ஸோ இந்த அப்டேட் ப்ரொஃபைல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் இயர், நேமில் கரெக்ஷன், அந்த மாதிரி கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டர் இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் என்டர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த லாக்டேட்டிங் உமன் இந்த மூணு ஃபார்ம் இருக்கு இல்லையா, நியூட்ரிஷன் லெவல், இந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷன் இன்டர்வென்ஷன், ஸோ இந்த மாதிரி இடம் போயிடும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து மதருக்கு வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ஏற்கனவே பார்த்தது வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தோம். ஸோ இதில் வந்து பால் கொடுக்குற அம்மாக்கள். ஸோ அப்படின்னா இங்கே பாருங்கள் பர்த் டேட்டா, பர்த் வெயிட் ஆஃப் இன்ஃபேண்ட் அப்படின்னா குழந்தையுடைய இப்போ குழந்தை பொருள் எத்தனை கேஜி இருந்தது, கிலோவில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தை எத்தனை எவ்வளோ ஹைட் இருந்தது அப்படின்றத இன்ச்சஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து எத்தனை அவருக்குள்ளே நீங்கள் வந்து ஃபீட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஃபீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் அவர்லேயே நீங்கள் வந்து பால் கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சால் எஸ்என் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்கேன். எந்த டேட்டில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குழந்தையுடைய வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு
இங்க என்னன்னா நேம் ஆஃப் தி பெனிஃபிஷியரி. ஸோ இங்க வந்து நேம் ஆஃப் அவங்க யாரோ அவங்களுடைய பேர் வந்து கொடுத்துடணும். யார் பேர்னு பார்த்தீங்கன்னா யார் பால் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பேர். நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் ஆப்ஷனல். ஸோ ஹெல்த் ஐடி இருந்தால் ஹெல்த் ஐடி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து. ஸோ மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டெலிவரி டேட், எப்போ வந்து குழந்தை பிறந்தது, ஸோ அந்த குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்றது நீங்கள் கொடுத்துட்டு இங்கே கண்டினியூன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து மூவ் ஆகிடும். ஸோ இதில் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எந்த என்ன எடுத்துட்டுருக்காங்க, ஃபோலிக் ஆசிட் அப்பவும் எடுக்கிறாங்களா, இல்லை அயன் ஐட்டம் எடுத்துட்டுருக்காங்களா, இல்லை விட்டமின்ஸ் எடுத்துகிட்டுருக்காங்களா, இல்லை கால்சியம் எடுத்துகிட்ருக்காங்களா அப்படின்றது இதில் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன எனர்ஜி இன்டேக் எடுத்துருக்காங்க, இதுவும் ஆப்ஷனல். என்ன ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துகிட்ருக்காங்க, இதுவும் ஆப்ஷனல். ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ் ஏஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில்ட்ரன்ஸுடைய ஏஜ் வந்து 0 to 6 months, சில்ட்ரன்ஸ் ஏஜ் 6 months to 3 years, சில்ட்ரன்ஸ் ஏஜ் 3 to 6 years. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் டேட்டாஸ் தான் இருக்கும், அதனால வந்து நம்ம ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷன் பார்த்தோம். என்னென்னா அப்டேட் ப்ரொஃபைல்னு ஒன்று பார்த்துருப்போம், என்டர் இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்த்துருப்போம். பட் இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளே வந்து 5 ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இது குழந்தையுடைய 0 month to 6 months வரைக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து 6 months to 3 years வரைக்கும். இன்னொன்று வந்து 3 years to 6 years வரைக்கும் நம்ம கொடுக்கறதுனால. ஸோ இதில் எத்தனை ஆப்ஷன் இருக்குது டோட்டலாக, மொத்தமாக வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம பெனிஃபிஷியரி வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆட் பெனிஃபிஷியரி அப்படின்னு தரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ போனாலும் ஆட் பெனிஃபிஷியரி கொடுப்பீங்க, அதில் எப்பவும் போல் நேம், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நேம் காமிக்கும், அதில் ரைட் கிளிக் பண்ணி இந்த 3 dots இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் ப்ரொஃபைல் கேட்கும், என்டர் இன்ஃபர்மேஷன் கேட்கும், க்ரோத் மானிட்டரிங், வேக்சினேஷன், இந்த 4 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த 5 சொன்னாலே அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஆட் பெனிஃபிஷியரி. நீங்கள் ஆட் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா, நீங்கள் சில்ட்ரன்ஸ் 0 month to 6 month கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பெனிஃபிஷியரின்னு கேட்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பெனிஃபிஷியரி வந்து ஆட் பெனிஃபிஷியரி கிளிக் பண்ண உடனே இங்கே நேம் ஆஃப் தி பெனிஃபிஷியரி குழந்தையுடைய நேம் கேட்கும். அவங்க ஆதார் நம்பர் இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணலாம், இல்லை ஆப்ஷனல். ஸோ அடுத்தது NDHM அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அது ஹெல்த் ஐடி, நீங்கள் தெரிஞ்சால் உள்ளே போட்டுடலாம். டேட் ஆஃப் பர்த், குழந்தை எப்போ பிறந்தது, எந்த இயரில் பிறந்தது. நெக்ஸ்ட் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்கும், இங்கே வந்து அப்பா பேர், இங்கே வந்து அம்மா பேர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், ஃபாதர் இல்லை மதருடைய மொபைல் நம்பர் தரணும். இங்கே வந்து பர்த் வெயிட் ஆஃப் தி சைல்டு, எவ்வளோ வெயிட் இருந்தாங்க, எவ்வளோ ஹைட் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகிடும்னா, இது வந்து பெனிஃபிஷியரி வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல் போகணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பெனிஃபிஷியரியை ஆட் பண்ணீங்க இல்லையா, அதில் இந்த 3 dotsல் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் ப்ரொஃபைல்னு கேட்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டேட்டாஸ் வந்து இதில் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ என்டர் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 0 month to 6 month இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பெனிஃபிஷியரி இருக்குது. ஒன்ஸ் ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி என்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் என்டர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் உள்ளே போன உடனே என்ன கேட்குன்னா, ஸோ என்றைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த டேட்டாஸ் வந்து ஃபீட் பண்ண போகிறீங்கிற டேட் கேட்கும். ஸோ நீங்கள் என்றைக்கு ஆட் பண்ணுறீங்களோ அன்னைக்குடைய டேட் வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு, ஸோ சப்மிட் அப்படின்ற நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து டேட் டைப் பண்ண முடியாது, இந்த கேலண்டர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் வந்து டேட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 0 to 6 month என்ன கேட்டிருக்காங்கன்னா, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் என்ன கொடுக்குறீங்க, நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எப்பயும் போல், ஸோ நீங்கள் வந்து நியூட்ரிஷனல் என்ன கொடுக்குறீங்க, இந்த ஃபோலிக் ஆசிட் தரீங்களா, அயன் தரீங்களா, விட்டமின் தரீங்களா, கால்சியம் தரீங்களான்னு கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா பேபிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க என்ன இன்டேக் எடுக்கிறாங்க, ஸோ அவங்க எனர்ஜி இன்டேக் என்ன எடுக்கிறாங்க, ப்ரோட்டீன் இன்டேக் என்ன எடுக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஃபேட் இன்டேக் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எங்கே போயிடும், நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன் போயிடும். நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷனில் என்ன இருக்குன்னா, ஸோ இது வந்து பாப்பாவுக்கு வந்து சாலிட் ஃபுட்ஸுக்கு ஏதாச்சும் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 0 to 6 month வந்து சாலிட் ஃபுட்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் நோன் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இது அவங்க டேட்டாஸ் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஹெல்த் சர்வீஸ் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, அலோபதியா, ஹோமியோபதியா, ஆயுஷான்னு பார்க்குறோம் கேட்டிருக்காங்க.
ஸோ அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் எப்பவும் போல் அந்த ஆட் பெனிஃபிஷியரி உள்ளே போன உடனே ரைட் கிளிக் பண்ணேன். அந்த ரைட் கிளிக் பண்ண ஃபோர்த்து பார்ட்டில் வந்து க்ரோத் மானிட்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ க்ரோத் மானிட்டரிங்கை வந்து எவ்ரி மந்த் வந்து நம்ம ஸ்கூலில் அந்த அங்கன்வாடிஸில் வந்து எடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து க்ரோத் மானிட்டரிங் என்ட்ரி பண்ண உடனே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் டேட்ஸ் கேட்கும். ஒன்ஸ் டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த டேட்டில் அந்த குழந்தையோட ஹைட் எவ்வளோ இருக்குன்ற இன்ச்சில் போடணும், வெயிட் எவ்வளோ இருக்குன்ற டேட்டாவை வந்து இன்ச்சஸில் போட்டு சப்மிட் பட்டன் கொடுக்கணும். ஒன்ஸ் சப்மிட் பட்டன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து நமக்கு தெரியும். ஸோ அதில் நீங்கள் ஆட் பெனிஃபிஷியரியில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து பார்ட் வந்து வேக்சினேஷன். அந்த வேக்சினேஷன் நீங்கள் எந்த டீட்டெயில் அப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா எந்த டேட்டில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்ற இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டை போட்டு சப்மிட் கொடுக்கணும். ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டு இதில் வந்து இருக்கிற எல்லா வேக்சினேஷன் பாப்பா அவங்களுக்கு கொடுக்குற எல்லா வேக்சினேஷன் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதில் எந்த வேக்சினேஷன் நீங்கள் கொடுத்தீங்களோ அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் தரணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடோலசன்ட் கேர்ள்ஸ் அண்டு அடோலசன்ட் பாய்ஸ். ஸோ இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான். 6 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்படின்னு மீனிங்கு. ஸோ இதில் எப்பவும் போல் என்ன பண்ணோன்னா அந்த அடோலசன்ட் கேர்ள்ஸு அடோலசன்ட் பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, நமக்கு எது கேர்ள்ஸாக இருந்தால் கேர்ள்ஸாக கிளிக் பண்ணிக்கணும், பாய்ஸாக இருந்தால் அந்த அடோலசன்ட் பாய்ஸ்ன்ற அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கு டைரெக்டாக வந்து இந்த மாதிரி விண்டோவுக்கு போயிடும். இதில் ஆல்ரெடி வந்து 2 டேட்டா வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன கொடுக்கணும், ஆட் பெனிஃபிஷியரி அப்படின்ற டேட்டா வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அடோலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்லேயும் எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பெனிஃபிஷியரின்னு உள்ளே போயிடும். ஸோ பாய்ஸை கிளிக் பண்ணால் ஆட் பெனிஃபிஷியரி காமிக்கும். நெக்ஸ்ட் அதே போதில் அப்டேட் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஆதார் கார்டில் நேம் ஏதாச்சும் ஆதார் கார்டு நம்பர் மாற்றணும் இல்லை டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்டேட் ப்ரொஃபைல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அடோலசன்ட் கேர்ள் பார்க்குறோம். இந்த அடோலசன்ட் கேர்ல வந்து நேம் ஆஃப் தி பெனிஃபிஷரி, ஸோ 6 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களுடைய நேம். ஸோ கேர்ள் எடுத்தனால கேர்ளுடைய நேம், அவங்களுடைய ஆதார் நம்பர் ஆப்ஷனல், ஹெல்த் ஐடி ஆப்ஷனல். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன இருக்கிறது கொடுத்துடலாம், எந்த டேட்டில் எந்த இயரில் அவங்க பிறந்தாங்கன்றது 2009. ஸோ டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா இந்த பர்த் இயர் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போய்க்கலாம். அவங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பேபி ராதா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்குங்களோ அந்த நேம் அந்த ஃபோன் நம்பர் வந்து கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் அந்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்டேட் ப்ரொஃபைலா இல்லை என்டர் இன்ஃபர்மேஷனா க்ரோத் மானிட்டரிங் வேக்சினேஷன் கேட்கும். நம்ம இப்போ தான் வந்து ப்ரொஃபைலே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் அதை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் என்டர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்டர் இன்ஃபர்மேஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த டேட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் போட போகிறோமோ அந்த டேட்டை வந்து இந்த கேலண்டர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் டேட் வந்து ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதே வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிற கேலோ பாயோ இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துருக்காங்களா இல்லை அயன் விட்டமின் கால்சியம் ஏதாச்சும் எடுத்துருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ என்ன எனர்ஜி இன்டேக் பண்ணுறாங்க, என்ன ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஃபேட் இன்டேக் எடுத்துட்ருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் சப்மிட் கொடுத்த உடனே நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன் ஃபார்ம் 2க்கு போயிடும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரேஷனல் சைக்கிளில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இருந்தாங்கன்னா எஸ்சி இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஜென்ஸுக்கு வந்து பாய்ஸாக இருந்தால் இது இருக்காது. ஓகேங்களா? ஸோ அயன் லெவல் எவ்வளோ இருக்குது, ஹோமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ஹெல்த் சர்வீஸ் வந்து அவங்க எடுத்துட்ருக்காங்க, அலோபதியா நெக்ஸ்ட் இல்லைன்னா ஹோமியோபதியா இல்லை ஆயுஷான்றதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பார்ட் வந்து ஓவர். நெக்ஸ்ட் வந்து க்ரோத் மானிட்டரிங். க்ரோத் மானிட்டரிங்னா ஒன்றும் இல்லை, சேம் நீங்கள் எந்த டேட்டா என்டர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அந்த டேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட் கொடுத்துட்டு அந்த டேட்டில் வந்து அந்த கேலோ பாயோடைய ஹைட் எவ்வளோ இருக்குது, வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துட்டு சப்மிட் தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒன் வந்து வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் ஃபீல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
ஸோ டேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எந்த என்னைக்கு வந்து நீங்கள் டேட் வந்து கொடுப்பீங்களோ அந்த டேட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ கீழே வந்து அவங்க என்னென்ன வேக்சினேஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிளோ எல்லா வேக்சினேஷன் நேமும் இருக்கும். ஸோ அதில் எந்த வேக்சினேஷன் அவங்க எடுத்துட்ருக்காங்களோ அந்த வேக்சினேஷன் அவங்களுக்கு போட்டாச்சுன்னு சொல்கிறதுக்கு இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் தர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி ட்ராக்கிங் ஃபார்ம். ஸோ டெய்லி ட்ராக்கிங் ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட் வேணுமோ அந்த டேட் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துறீங்க அப்படின்னா என்ன ஓப்பன் ஆகும்னு பார்த்தா இந்த ஏடபிள்யூசி வந்து ஓப்பன்டா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பேன். ஓப்பன்டு. ஸோ அது வந்து நீங்கள் அந்த டேட்டில் நீங்கள் லாகின் பண்ணாதான் அது ஓப்பன்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்டெண்டன்ஸ். ஸோ இது வந்து இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிஹெச்ஆர்னு ஒன்று இருக்கும், இந்த ஹெச்சிஎம்னு இருக்கும், அப்புறம் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை. இதில் என்ன நம்ம என்ன பார்க்கணும்னா டெய்லி ட்ராக்கிங் ஃபார்மில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏடபிள்யூசி ஓப்பன்டா இல்லையா, அங்கன்வாடி ஓப்பன்டா இல்லையா, ஸோ அட்டெண்டன்ஸ் எந்த எத்தனை குழந்தைங்க வந்திருக்காங்க, ஸோ டிஹெச்ஆர் கொடுத்தீங்களா இல்லையா, ஹெச்சிஎம் இருக்கா இல்லை, என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கா அப்படின்றது வந்து இதில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து டேட் போட்டோடனே ஏடபிள்யூசி ஓப்பன்ன்ற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் அட்டெண்டன்ஸ், உங்ககிட்ட எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுடைய எல்லா பேர் இருக்கும். ஸோ இல்லை யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அதனுடைய டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தா புரியும். ஸோ ஏடபிள்யூசி டெய்லி ட்ராக்கிங் கிளிக் பண்ணோடனே ஏடபிள்யூசி ஓப்பன்டானா அந்த டேட் கொடுத்தோடனே ஓப்பன்ட்டு அதுவே அட்டெண்டன்ஸ் போட்டுரும். ஸோ இந்த அட்டெண்டன்ஸ் எதுக்காக அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருப்பீங்க மேலே இருக்க விண்டோவில். எகெயின் வந்து ஹெச்சிஎம். ஹெச்சிஎம்னா என்னென்னா நீங்கள் அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து குக்குடுமியில் வந்து அவங்களுக்கு எத்தனை பேருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கின்றதை டிக் பண்ணி நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இதில் சப்மிட் கொடு, சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுத்தா எங்கே போயிடும்னா டிஹெச்ஆர் போயிடும். டிஹெச்ஆர்னா ஒன்றும் இல்லை, எத்தனை பேருக்கு வந்து டேக் ஹோம் ரேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து கையிலே கொடுத்துன்னு போகிற ரேஷன் வந்து இப்போ கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதில் எத்தனை பேருக்கு வந்து கையில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா, இந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று லாஸ்ட்டு செக்லிஸ்ட் ஃபார்ம். ஸோ செக்லிஸ்ட் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் செக்லிஸ்ட் ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டு 90 நாளுடைய டேட் வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு டேட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதனால ஹைஜீன் அண்டு சேஃப்டி ஒரு ஃபார்ம் இருக்கும், அப்புறம் ஃபுட் சேஃப்டி அண்டு ஹேண்ட்லிங், ஃபுட் சேஃப்டி அண்டு ஹேண்ட்லிங் டிஹெச்ஆர், அடுத்து வந்து ரெக்கார்ட்ஸ் அண்டு ரிஜிஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து இந்த 4 ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் நியூ செக்லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து 4/12/2020 நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த டேட்டில் அந்த டேட் நான் சொன்ன டேட் வந்து இங்கே 10/12/2020 வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைஜீன் அண்டு சேஃப்டி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அங்கன்வாடி சென்டர் ப்ரமிசஸ் கிளீன் அண்ட் எவ்ரிடேன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டெய்லி கிளீன் பண்ணுறதுனால தான் கிளிக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் கிச்சன் வந்து கிளீனாக வச்சிருக்கலான்னு கேட்டிருக்காங்க, கிளீன் போட்டுருங்க. ஓகே, டிக் பண்ணுறேங்க. டாய்லெட் கெப்ட் கிளீன் அண்ட் வாஷ் எவ்ரிடே, நீங்கள் வந்து டாய்லெட் வந்து டெய்லியும் கிளீன் பண்ணுறீங்களா, டெய்லி கழுவுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து கிளீனாக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது எங்கே வரும்னா இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஹேண்ட்லிங்க்கு மாறிடும். இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஹேண்ட்லிங் வந்து நீங்கள் அங்கே வந்தோடனே என்னன்னா குக்கிங் ஏரியா வந்து கிளீனாக இருக்கா இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆயில் வந்து இருக்கா இல்லையா, அந்த மாதிரி. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நம்ம வச்சுருக்கோமா அப்படின்றது தான் வந்து எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துட்டு எகைன் இதையும் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஸோ குவாலிட்டி ஃபுட்ஸ் கொடுக்குறீங்களான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ தரணும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா செக்லிஸ்ட் வந்து சேவ் ஆகிடும். ஸோ எல்லா விஎல்ஏஸும் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து அங்கன்வாடி எம்ப்ளாய்க்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த போஷன் ட்ராக்கர் ஆப் இனிஷியலாக ஓப்பன் பண்ண சொல்ல இங்கே மேலே வந்து ஐ சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, இது வந்து ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃபீட்பேக் இது வந்து யார் வந்து உங்களை டீச் பண்ணாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேஸுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த பிளேஸில் நம்ம விஎல்ஏடைய நேம் கரெக்டாக கொடுத்துருங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக தரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விஎல்ஏடைய ஐடி, ஸோ சிஎஸ்சி ஐடியை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஒன்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக வரும். அதனால் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்ததில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் சொல்கிறதுலையும் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ நீங்கள்